கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. விதானமற்ற வானிலே வினோதமான கடலிலே சதா சுழன்றெழுந்தொளிர்ந்து சர்ப்பமான அணையிலே நிதானமான நீள்துயில் நிறம் தவிர்ந்த நீலமே இதே தவம் இதே வரம் இதம் நிறைந்த மாதவம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். சங்க இலக்கியத்திலிருந்து துவங்கி தேவாரத்திற்குள் நுழைந்து திருவாசகத்து தேனை பருகி இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம் தெரியுமா? எந்த தமிழுக்காக திருமால் அவதாரம் எடுத்திருக்கிறான் என்று நாம் சொல்லி இன்றும் நெகிழ்ந்திருக்கிறோமோ, எந்த தமிழ் பாடல்கள் இந்த உலகில் மனிதன் இருக்கும் வரை அவனுக்கு மனது என்று ஒன்று இருக்கும் வரை அதில் தினம் தினம் தேனாய் தித்தித்திருக்குமோ, அந்த திவ்ய பிரபந்தங்களையும் அதை பாடியருளிய ஆழ்வார்களையும் பற்றி கேட்பதற்காக இருக்கிறோம். வலப்புறம் இருப்பவர் உங்களுக்கு மிக மிகவும் பரிச்சயமான சைவ கொழுந்தான நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள். என்னுடைய இடப்புறம் இருப்பவர்கள் எங்கள் மரியாதைக்குரிய திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் வைஷ்ணவாச்சாரியாராக இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்றவர், ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டிருப்பவர். கீதாச்சாரியன் என்கின்ற அற்புதமான வைணவ பத்திரிகையை 37 ஆண்டுகளாக அற்புதமாக நடத்தி வருபவர். பல இடங்களில் வைணவ சம்பிரதாயம் பற்றி சொற்பொழிவு ஆற்றி வருபவர். தொலைக்காட்சியில் இந்த இனிய உள்ளம் கொண்டவரின் இனிய முகத்தை, அவர் பேசுகின்ற அற்புதமான தமிழை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் இங்கே வந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமையாக இருக்கிறது. உங்களிடமிருந்து நாங்கள் நிறைய தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த திவ்ய பிரபந்தம் என்னும் தேனாற்றங்கரையிலே உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. மிக்க மகிழ்ச்சி. இப்போது ஆழ்வார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த காலம் 7-9 சொல்லலாமா? அதான் இதில் வந்து வைணவ சம்பிரதாய நூல்கள் என்று அதை எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அதில் கொஞ்சம் காலங்களெல்லாம் ரொம்ப பழமையாக காட்டப்பட்டிருக்கின்றன. சரி, அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கும் சில இடைஞ்சல்கள் உண்டு. சரி, ஆனால் அது சம்பிரதாய நூல்கள் என்பதனால் அதை மறுக்கவும் முடியவில்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்வார்களுடைய காலத்தை 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுவதும் உண்டு. அது எல்லாரும் 9ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதி அதற்குள்ளே. என்றால் பிற்காலத்தில் நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் வருகிறார். அந்த ஆச்சாரியருடைய காலமே 9ஆம் நூற்றாண்டு. அதனால் அதற்கு முன்னாலே இருக்க வேண்டும் மற்ற ஆழ்வார்களுடைய காலங்கள். ஒரு இடத்துல குறிப்பு மாறுபடுகிறதுனால தான் உங்ககிட்ட கேட்கலான். ஒரு இடத்துல வந்து ஆழ்வார்கள் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்றும், நாதமுனியடிகள் திவ்ய பிரபந்தத்தை 11ஆம் நூற்றாண்டில் தொகுத்தார் என்றும் ஒரு குறிப்பு சொல்லுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது 11ஆம் நூற்றாண்டு என்று பார்த்தால் அதில் சின்ன சிக்கல் என்னென்னா, இப்போ ராமானுஜருடைய காலம் அது நன்றாக வரையறுக்கப்பட்ட காலம். சார், அதில் வந்து எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அவருடைய காலம் வந்து கிபி 1017. ராமானுஜருடைய அவதாரம் என்பது 1017. அப்போ அது 11ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம். அது
அதற்கு முன்னாலே இருந்தவர் அவருடைய குருவான ஆளவந்தார் என்கின்ற யாமுனாச்சாரியர். சரி. இப்போ யாமுனாச்சாரியர் என்பவர் ராமானுஜர் காலத்திலேயே ரொம்ப வயசானவராக இருந்தார். அவருக்கு ராமானுஜர் அவரை நேர சந்திக்க செல்லுகிற காலத்தில் அவரை உயிருடன் சந்திக்க முடியவில்லை. இவர் போகிற பொழுது அவருடைய அந்த நாங்கள்லாம் சரம திருமேனின்னு சொல்லுவோம், அவருடைய பூத உடலைத்தான் இவரால் சேவிக்க முடிந்ததே தவிர அவரை நேரில் சேவிக்க முடியவில்லை. அப்பொழுது யாமனாச்சாரியருக்கு 125 வயது என்று சொல்லுகிறார். இது குரு பரம்பரை நூல்களிலே எழுதப்பெற்றிருக்கின்றது. அந்த யாமனாச்சாரியருடைய தாத்தா தான் இந்த நாதமுனிகள். அதில் நாதமுனிகள் காலத்தில் இவருக்கு பேரன் பிறக்கவில்லை என்று கூட குரு பரம்பரையில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்னாராம், நாதமுனிகள் பிற்காலத்திலே எனக்கு ஒரு பேரன் பிறக்கப் போகிறான், அவனிடத்திலே இந்த பொக்கிஷங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருந்தார் என்று குரு பரம்பரையில் இருக்கிறது. இப்போ இதை கொண்டு பார்க்கிற பொழுது 9வது நூற்றாண்டு அப்போ அப்போ 1017 ராமானுஜர்னு சொல்லி அவருக்கு ராமானுஜர் அவரை சந்திக்கச்சியே 125 வருஷம் ஆயிருந்தது யாமனாச்சாரியர் என்று சொன்னால் அப்போ யாமனாச்சாரியருக்கு இன்னும் ஒரு 125 வருஷம் பின்னால் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் நாதமுனிகள் என்று சொல்லுகிற பொழுது நாதமுனிகளை நாம் வந்து 10வது நூற்றாண்டு 11வது நூற்றாண்டில் கொண்டு வருதுன்றது கொஞ்சம் இடிக்கும். அதனால் நாதமுனிகள் என்பவர் 9வது நூற்றாண்டில் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான் சொல்லலாம். இல்லை 10வது நூற்றாண்டினுடைய ஆரம்பம் என்று வேண்டுமானால் சொல்லலாமோ என்னமோ தெரியல, நன்னா குறிப்பாக பார்க்கணும். நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கால ஆராய்ச்சியால் போத பயன் என்று. ரொம்ப உண்மை. நமக்கு அதனுடைய அருளி செயல்கள் என்ன சொல்லுகிறது, அதுதான் நாம் எந்த அளவுக்கு அதை பின்பற்றுகிறோம், அதுதான் முக்கியமே ஒழிய. படமொழியில் சொல்லுகிற பொழுது காளிதாசன் கூட புராண மித்தியவ நசாது சர்வம், பழசுன்றதுனால எல்லாம் வசத்தின்னு நினைச்சுக்க வேண்டாம், புதுசுன்றதுனால எதுவும் மட்டம் நினைச்சுக்க வேண்டாம். வேதாந்த தேசிகன் வந்து ஒரு இடத்துல சொல்றார், ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்குது, நான் 100 வருஷமா இருக்குது கிணறு, ஆனால் அது பூரா உப்பு தண்ணி, இன்னைக்கு காலையில் வெட்டினா ஒரு கிணறு நல்ல கல்கட்டு மாதிரி இனிப்பாக இருக்கிறது, பழசு தான் ஒருத்தன் நான் உபயோகப்படுத்துவேன் யாராவது சொல்லுவானா? ரொம்ப எவ்வளோ காலத்தை பற்றி இப்போ இன்னைக்கு தேசிக்கிறது சொன்னது எவ்வளோ மாடர்னாக இருக்கு பாருங்க. பாட்டங்கிணறுன்னு உப்பு தண்ணியே பாழா போனவன் குடிப்பாண்டி, இவன் பாதையை மாத்தணும்னா பாஷையை மாத்தணுண்டி பாஷான்னு கேட்கதடி பெருச்சாளி. முன்பிருந்தது ஒரு காரணத்தாலே மூடரே பொய்யை மெய்யனலாமோன்மா பாரதி. அற்புதம். எனக்கு எப்படி இருக்கிறது என்றால் நேயர்களே, பரமசிவனுக்கும் பரந்தாமனுக்கும் மத்தியிலே பாக்கியம் பெற்ற பாமரன் போல் நான் அமர்ந்திருக்கிறேன். இப்போ வைணவத்தில் ஐயா ஒரு ஒரு பாமரன் என்ற முறையில் நான் புரிந்து கொள்வது என்னென்றால், அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஒரு சித்தாந்தமும் வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தை, ஒரு பொக்கிஷமான கருத்தை வந்து மானிடத்திற்கு வழங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி வைணவம்னு பார்த்தா என்ன மாதிரி ஆட்களுக்கு முதல் நினைவுக்கு வருவதுன்னு சரணாகதி என்கின்ற தத்துவம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் அதை பற்றி ஒரு ரெண்டு வரி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம வைணவத்தில் ஆச்சாரியர்களுடைய பங்கு என்னன்றதை பார்க்கலாம். சரணாகதி என்றால் என்ன அப்படின்னா, எல்லா பொறுப்புகளையும் இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீயே எனக்கு எல்லா வித நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று அவனுடைய திருவடிகளை பற்றுதல், இதற்குத்தான் சரணாகதி என்று பேர். அதாவது பொறுப்பு ஒப்படைச்சிடுறது, பொறுப்பை ஒப்படைச்சிடுறது நம்ம எதுவும் என் கையில் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நாம் என்றைக்கு பிறக்கிறோம் என்பது நம்முடைய கையிலே இல்லை, என்றைக்கு நாம் இறக்கப் போகிறோம் என்கிறதும் நம்முடைய கையிலே இல்லை, இடைப்பட்ட காலத்தில் இருப்பது மட்டும் நம்முடைய கையிலே இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு, உண்மையாக அதுவும் நம் கையிலே இல்லை, அதுவும் நம் கையில், இதுவும் நம்ம கையில் இல்லை, அவனுடைய கால்கள் நம்ம கையில். நாம் என்ன பண்ணணும்னா நம்மை முழுமையாக அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டால் நமக்கு வேண்டிய நன்மை தீமைகளை அவனே பார்த்து கொள்ளுகிறான் என்று அவனிடத்தில் ஒப்படைக்கிறது தான் சரணாகத்தின்னு பேர். ரொம்ப அழகு. இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்ட நெறி. இது இது வந்து ஆழ்வார்கள் மட்டும் காட்டின நெறின்னு கொள்ளக்கூடாது, வேதத்திலேயே இதை பற்றின விஷயங்களெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேதத்தினுடைய முடிவு பகுதிகளான உபனிஷதங்களில் இது நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ திவ்ய பிரபந்தம் என்கிறது என்ன நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், அதை திராவிட வேதம் என்று தான் சொல்லுகிறோம். அந்த திராவிட வேதம் என்றால் வடமொழியில் இருக்கக்கூடிய வேதங்களுடைய பொருள்களை எல்லாம் நமக்கு எளிய தமிழிலே ஆழ்வார்கள் ஆக்கி கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற போது அந்த வேத நெறியான சரணாகதியும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களிலே நாம் நன்றாக பார்க்கலாம். நம்மாழ்வார் வந்து புகழன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றார். எனக்கு வேற புகழே கிடையாது, நான் உன்னுடைய திருவடிகளின் கீழே
சரணமடைந்து விட்டேன்னு சொல்கிறாரு. இதுதான் சரணாகதி. இந்த சரணாகதி நெறியத்தான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முழுக்க முழுக்க நாம் பார்க்கிறோம். ஐயா கூட பேசி கொண்டிருக்கும் போது அவசியம் சொன்னார், இந்த ஒரு கேள்வி வந்து நம்ம சுவாமிகிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. வைணவத்தில் ஆச்சாரியானுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு? ஆச்சாரியர் என்று சொன்னால் குரு என்று இப்போ நாம் சொல்லுகிறோம். அதாவது ஆச்சாரியருக்கு நிறைய இலக்கணங்களெல்லாம் உண்டு. தான் முதல்ல நடந்து காட்டணும், பிரத்தியாருக்கு தான் கற்பிக்கணும், நாம் தவறு செய்தால் நம்ம திருத்தி அதை உண்டாக்கணும். இந்த ஆச்சாரியன் என்ற சொல்லே ரொம்ப ஒரு அழகான சொல்லது. அதாவது இது இந்த காலத்தில் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிச்ச கூட அச்சமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், பழைய காலத்தில் இது இதை சொன்னால் அந்த ஆச்சாரியனுடைய மேன்மை புரியும், அதுக்காக சொல்கிறேன். பழைய காலங்களிலே சாதாரணமாக இந்த தங்கத்தில் வேலை செய்பவர்கள் பொற்கொள்ளர்கள்னு இருக்காள் இல்லையோ, அவளை ஆச்சாரின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அதே போல் மரத்தில் வேலை செய்யறவனுக்கும் ஆச்சாரின்னு சொல்லுவோம், கல்லில் வேலை செய்கிறவனுக்கும் ஆச்சாரின்னு பேர். இந்த இதெல்லாம் இவ்வளோலாம் எல்லாரையும் ஆச்சாரி ஆச்சாரின்னு சொல்லுவான். என்ன காரணம் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், அவர் ஏதாவது ஒரு கல்லிலே ஒரு சிற்பம் அடிக்கிறவன் வைத்துக்கொள்ளும், அவன் ஆச்சாரின்னு சொல்கிறான். இது ஏதோ ஒரு குலத்தினுடைய பெயராக ஒரு ஜாதியினுடைய பெயராக சொல்கிறதா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதல்ல. என்னன்னா, ஒரு கரடு முரடான ஒரு கல்லை எடுத்து அதில் வேண்டாத பாகத்தையெல்லாம் அவன் செதுக்கி தள்ளி கடைசியில் எல்லோரும் காலிலே விழுந்து வணங்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை, ஒரு சிற்பத்தை, ஒரு தெய்வத்தினுடைய சிலையை அவன் உருவாக்கி வைக்கிறான். அவனுடைய கையில் போகிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்னா, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பொருளாக இருந்தது. அது தங்கமாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்னால், அதில் தேவையற்ற பகுதிகளை நீக்கி உள்ளே கண்ட வடிவத்தை, எதில் அது என்ன கொண்டு வரணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து அதை ஒரு பரிமாணமுள்ள நல்ல ஒரு பொருளாக ஆக்கி வைக்கிறபடியினால அவனுக்கு ஆச்சாரியன்னு பேர். ரொம்ப ரொம்ப. அதே போலத்தான் இவனும் என்ன பண்ணுறான், ஆச்சாரியன் என்பவன் என்ன பண்ணுறான், இந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத அம்சங்களை எல்லாம் இவனுக்கு, கெட்ட குணங்களை எல்லாம் போக்கி இவனுக்கு நன்மையை புகட்டி நல்ல அறிவை படைத்து 10 பேர் இவன் காலிலே விழுந்து வணங்க முடியாத ஒரு நிலையை இவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறபடியினால இவனுக்கு ஆச்சாரியன்னு பேர். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. குறிப்பாக வைணவத்தில் என்னன்னா, ஆச்சாரியன் என்று கொண்டு விட்டால் அவன் வந்து கடவுளுக்கும் மேற்பட்டவன் அவன் சொல்லிவிட்டான். கடவுளை கூட அப்புறம் வைத்துக் கொள்ளலாம், ஆச்சாரியன் தான் நமக்கு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் வந்து, எனக்கு தேவுமற்றர் ஏன் புருகூர் நம்பி பாவின் இசை பாடி தருவேனேன்னு பகவானையும் அவர் கைவிட்டு விட்டு எனக்கு நம்மாழ்வாரே போரும்னு சொல்லிவிட்டார். அப்படி ஆச்சாரியனை கொண்டாடுவது வைணவர் மரபில் ரொம்ப முக்கியமாக கொள்ளப்படுகிறது. ரொம்ப. அப்போது நீங்கள் சொன்ன இந்த ஆச்சாரி ஆச்சாரியன் என்ற விளக்கத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆழ்வாரையும் நம்ம ஆச்சாரியராக வணங்கி கொள்ளலாம். நிச்சயமாக அவர்களாம் ஆச்சாரியர் கோஷ்டியில் தான் வரா. அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் வைணவ மரபில் ஒரு குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த பறவை நித்தியம் நாங்கள் வந்து எங்களுடைய பூஜை முறைகளில் அந்த குரு பரம்பரைக்கு உண்டான பாடல்கள், அதே போல் வடமொழியில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நித்தியம் அந்த வணங்குதல்னு ஒன்று உண்டு. அதில் முதல் ஆச்சாரியன் பகவான் நாராயணன், ரெண்டாவது ஆச்சாரியன் சொல்லிச்சு அவருடைய மனைவியான ஸ்ரீ மகாலட்சுமி, மூன்றாவதாக அவருக்கு சேனை முதலியார் விஸ்வக்சேனர்னு சொல்லுவோம், அவருக்கு தமிழில் சேனை முதலியார்னு பேர். அதான் சேனைக்கெல்லாம் தலைவர் அவர் விஸ்வக்சேனர்னு பேர். அவர் நாலாவதாக நம்மாழ்வார். நம்மாழ்வார்னு சொன்னால் எல்லா ஆழ்வாரும் அவருக்குள்ள அடக்கம்னு வைத்து, அதனால் நம்மாழ்வார் எங்களுக்கு ஆச்சாரியர். நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக நாதமுனிகள், அப்புறம் வந்து ராமானுஜர், அந்த மாதிரி பிற்கால போகும் அந்த ஆச்சாரிய பரம்பரை. இன்று வரை உள்ள ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நித்தியம் தினந்தோறும் நினைக்க வேண்டும் என்று அதுக்கு வழிமுறைகள்லாம் பூஜையில். ஆழ்வார்களுக்கு ஆண்டவனில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் என்பதை காட்டிலும் இன்னும் வேற ஏதாவது பொருள் இருக்கா ஆழ்வார்கள்ன்ற சொல்லுக்கு? அந்த சொல்லுக்கு அதாவது இறைவனுடைய பெருமைகளிலே, அவனுடைய கல்யாண குணங்களிலே அவர்கள் ஆழ்ந்து போவார்கள், ஆதலின் அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பேர். அதாவது ஆழ்வார் என்றால் எப்படின்னா, மற்ற புற விஷயங்கள் அனைத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் ஒரே விஷயத்தில் ஆழ்ந்து போகிறார்கள், அதனால் அவர்களுக்கு ஆழ்வார்னு பேர். அற்புதம். ஆனால் அந்த ஒரு பாட்டு, அதில் ஒரு பாட்டு நம்ம கேட்டால் கூட நம்மளையும் ஆழ்ந்து போக செய்கிறார்கள். ஒரு அதிகமான நூல் பயிற்சி இல்லாத, கல்வி இல்லாதவர்கள், என்னை போன்றவர்கள் கூட
ஆழ்வாருடைய ஒரு பாசரம் கேட்டால் அப்படியே மனம் உருகி போய் இதில் ஆழ்ந்து போக வைக்கிற அதனாலையும் அவர்களை நீங்கள் ஆழ்வார்கள்னு சொல்லலாம்னு தோன்றது. அவர்களுடைய அவதார நோக்கம் என்ன, எதற்காக ஆழ்வார்கள் இங்கே வந்தார்கள்? அதாவது இதை பற்றி வைணவ சமய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் உயர்ந்த ஞானத்தை பெற்று எல்லாரும் நன்றாக இன்புற்றிருக்க வேண்டும் என்று பகவான் நினைக்கிறான். அதற்காகத்தான் அவன் என்ன பண்ணுகிறான், முதலிலே சாஸ்திரங்களை கொடுக்குறான். சாஸ்திரங்கள் என்றால் வேதம் முதலான நூல்கள்னு வைத்துக்கொள்வோம், இதெல்லாம் கொடுத்து அதை படித்து அறிந்து அறிவு பெற வேண்டும் என்று. ஆனால் அந்த சாஸ்திரங்களை படிப்பதற்கு அறிவு தேவையாக இருக்கிறது. இங்கே சாஸ்திரங்களை படித்து அறிவா அல்லது அறிவை பெறுவதற்கு சாஸ்திரமானு கேட்டால், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்திருக்கிறபடியினாலே இது பயனற்று போகின்றனவா? சரி, பகவான் என்ன செய்கிறான், இவர்களை திருத்த வேண்டும் என்றால் இப்படி நூலை கொடுத்து பயனில்லை, அப்போ என்ன பண்ணலாம், நாமே வந்து பிறந்து அந்த நூல்களிலே சொல்லவற்றை பின்பற்றி காட்டி விடுவோம் என்று அவனே ராமனாக கண்ணனாக வந்து அவதரித்து பல பல செயல்களை செய்கிறான். அப்பொழுதும் கூட ஏதோ சிலரை மட்டும் திருத்த முடிந்ததே தவிர அவனால் எல்லாரையும் திருத்த முடியவில்லை. அவனுடைய அவதாரங்கள் கூட பயனற்று போய்விட்டனன்னு சொல்லுகிறார்கள். பகவத்கீதையில் கண்ணனே சொல்லுகிறான், நான் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பறந்தேன், ஆனால் என்னை ஒத்தருமே உணரலை. பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் என்ன சொல்லுகிறாருன்னா, சரி நாமே இறங்கியும் இவர்களை திருத்த முடியலன்னு கைவிட்டு விடலாமான்னா விடுறதுக்கு அவனுக்கு மனசு வரலை. அதுக்காக என்ன பண்ணினான்னா, பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலேன்ற இணக்கு பார்வைன்னு ஒரு யானையை பிடிக்கணும்னு நினைத்தால் வேடன் என்ன செய்யணும்னா, தான் போய் நின்றால் அந்த யானை வராது. அப்போ என்ன பண்ணுவான்னா, ஒரு பழக்கி வைத்த யானையை கொண்டு போய் கட்டி வச்சான்னா அந்த யானைகள் நம்மினும் என்று நினைத்து வரும். அதனால் என்ன பண்ணணும்னா, இவர்களை போன்றவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேண்டும் என்பதனாலே ஆழ்வார்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு விசேஷமான அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அந்த அற்புதமான பாடல்களை அவர்களை பாடச் செய்து அந்த பாடல்களை அறிவு படிப்பதன் மூலம் அதனுடைய பொருளை அறிந்து கொள்வதன் மூலம் இவர்களுக்கு நல்ல உயர்ந்த ஞானம் ஏற்படட்டும் என்பதற்காகத்தான் பகவான் ஆழ்வார்களை ஏற்படுத்தினான். ஆழ்வார்கள் என்பவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான், சம்சாரத்தில் இருந்தவர்கள் தான். என்ன பண்ணினான் பகவான்னா, அவர்களுக்கு மட்டும் விசேஷமான அறிவை கொடுத்தான். அந்த அறிவை கொண்டு அவர்கள் அந்த இறைவனை அப்படியே முழுமையாக கண்டார்கள். அதை தங்களுடைய அனுபவத்தை அப்படியே பாடலாக எழுதி வைத்தார்கள். அந்த பாடல் எல்லாரும் படிக்கக்கூடிய எளிய தமிழில் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான சிறப்பு. இது ஒருவருக்கும் இப்போ வேதம் சாஸ்திரம்னு சொன்னால் இதெல்லாம் புரியாத வடமொழியில் இருக்கிறது, அதற்கு விளக்கங்கள் ரொம்ப தேவையாக இருக்கிறது. அப்படி அன்றிக்கே ஆழ்வார்கள் பாடல் என்பது எல்லோருக்கும் புரியக்கூடிய எளிய தமிழில் அவர்கள் பாசுரங்களை பாடினபடியினாலே அதை கொண்டு உலகோர்கள் எல்லாம் உயர்ந்த அறிவை பெறட்டும் என்பதற்காகத்தான் ரொம்ப ஆழ்வார்களை பகவான் ஏற்படுத்தினான். வணக்கம் சுந்தரையா. வணக்கம். வணக்கம் சார். வந்துட்டார் சார். என்ன நீங்க வரலன்னா ஒரு கை குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கு அவருக்கு. இந்த ராதையை பிரிந்த கண்ணனுடைய மனநிலையில வைத்தலிங்க அவர் இல்லாமல் முழுமையாக. வணக்கம் நேயர்களே, மதிப்பிற்குரிய திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய அற்புதமான முன்னுரையை தொடர்ந்து நம்முடைய தெய்வ தமிழிசை பயணம் ஆழ்வார்களை சந்திக்க இப்பொழுது கிளம்பிவிட்டது. முதல்ல வந்து பெரியாழ்வாருடைய பல்லாண்டு பாசுரம் உங்களுக்கு தெரிஞ்ச பாசுரம். அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆமாம். ஆனால் அது அது கம்போஸ் பண்ண சூழ்நிலை என்ன, பல்லாண்டு பல்லாண்டுனா என்ன? பாண்டியனுடைய சபையில் பரத்துவ நிர்ணயம் பண்ணுறதுக்காக பெரியாழ்வார் ஆனை மணியை எடுத்து தாளம் போட்டு பாடினதாக வரலாறு. எதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு? பரத்துவ நிர்ணயம். அப்படின்னா எந்த கடவுள் மேலான கடவுள், மூலப்பொருள் என்பதை நிர்ணயம் பண்ணுறதுக்காக இந்த பல்லாண்டு பல்லாண்டு பாடினதாக ஒரு வரலாறு வழங்குகிறது. அந்த பௌராணிகத்தை நம்ம மறந்துவிட்டு அதனுடைய செயலை அந்த அமைப்பை பார்ப்போமானால், ஈரும் முதலும் இல்லாத கடவுளுக்கு, கடவுளுக்கு தோற்றமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அவருக்கு என்ன, நாம் போய் இன்றிருந்து நாளை மறைகிற நாம் என்ன பல்லாண்டு பாடுவது? கடவுளை வாழ்த்தினால் நாம் வாழ்வோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ நீடு வாழ்கன்னா நாம் நீடு வாழ்வோம். இந்த அரசர்களை வாழ்த்துவது, வள்ளல்களை எல்லாம் வாழ்த்துவது அதனால தான். இது ராகம் நாட்டையில் நாட்டையில் அமைஞ்சிருக்கு. கமபு மக மரி சப மக மரி ச பனி சரி கமபனி ப
மணி மாப்ப மக ப மக மரி ஒரு ஸ்வரம் வந்து சட்சுதி ரிஷபம். அது ஆக்சுவலி விவாதி ஸ்வரம், ரொம்ப அழகான ராகம். எனக்கு இசை தெரியாது, ஆனால் நீங்கள் இதை இப்போ பாடி காண்பிக்கும் பொழுது ரொம்ப நிறைவான மனசு இருக்கிற ஒருத்தர் பாடுற மாதிரி இருக்கு இந்த ராகம். அந்த பூர்ணமான ஒரு இறைவனை பார்த்த பெரியாழ்வார் நல்ல பரிபூர்ணமான திருப்தியில இந்த பல்லாண்டு பாடியிருக்கிற இதை நம்ம டாக்டர் பாடியிருக்கிறது நேரடியாக கேட்போமா? கட்டாயமா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம் 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 பல்லாண்டு பல்லாண்டு. மல்லாண்ட இந்தோள் மணிவண்ண சேவடி செவி இருக்கு மல்லாண்டோள் மணிவண்ணும் சேவடி செவி இருக்கு அடியோ மூடும் நின்னோடும் பிரிவினி ஆயிரம் பல்லாண்டு அடியோ மூடும் நின்னோடும் பிரிவினி ஆயிரம் பல்லாண்டு மணிமாலின் பலமாதிரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு மணிமாலின் பலமாதிரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு மணிவா ஜோதி பலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிவா ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர் குப்பு முழங்கும் அப்பா கஜனியமும் பல்லாண்டு படை போர் குப்பு முழங்கும் அப்பா கஜனியமும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு. ஓ, ரொம்ப அழகா இருந்தது சுந்தரஜி. கிராமத்துல வந்து ஒருத்தரை வாழ்த்தும் போது ஏன் ஆயுசு சேர்த்து நீ வச்சுக்கோம்பாங்க. அந்த அந்த பண்பு நம்ம கிராமத்தில் தான் இருக்கு. மகராசனாரியா ஏன் ஆயுசு சேர்த்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அது இன்றைய நேரத்துக்கு வந்தது இல்லை, சங்ககாலத்திலே வந்துரு. யான் வாழும் நாளும் பண்ணன் வாழ்வியே அப்படின்னு ஒரு புலவன் வந்து வெள்ளலை வாழ்த்துகிறான். அருமையான அருமையாக இருக்கு இந்த 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 சிந்தனையே வந்து இந்திய பண்பாட்டுக்கே உரிய ஒரு சிந்தனையாக தோன்றுகிறது. இறைவனை வாழ்த்துவது அப்படிங்கிறது இல்லையா. மக்கள் தொலைக்காட்சி என்பது தமிழுக்கான பிரத்யேகமான தளம். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி என்பது தெய்வ தமிழிசை பயணம். அந்த பயணத்தில் வரிசையாக நாம் ஆழ்வார்களை சந்தித்து அவர்கள் நமக்காக பாடியிருக்கிற பாடி அருளியிருக்கிற அமுத தமிழை இசையோடு பருகுவோமாக. வணக்கம். வணக்கம். பாடிடையோடு பேசின பாடிடையோடு
வரும்.